டயர் இருக்கிற மாதிரி இருக்கும், அது காத்தடிச்ச டயர் தானான்னு தெரியாது. செயின் இருக்கும், ஆனால் அது ஓட்டும் போதே கீ கீன்னு கத்தும். அப்போ உன் கூட சேர்ந்து 10 பேர் உன்னை கேலி பண்ணியிருப்பான், ஆனால் கத்துற அந்த நிலையிலேருந்து மாத்துறார். மாற்றிட்டு உன்னை உயர்த்தும் போது இப்படி இருந்து நீ திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கத்துற உன்னை உயர்த்தி உனக்கு ஒரு வீடை கொடுத்து நீ ஒரு பைக்கை வாங்கி வர. அப்போ கொஞ்சம் பேர் இப்படி பார்க்குறான், பார்த்துட்டு என்னப்பா எப்படி இருக்கப்பா அப்படின்னு ஒரு மாதிரி தலையை துலுக்கி பேசுவான். அடுத்த நீ கார் வாங்குற, இன்னும் கொஞ்சம் வசதி ஆகிற, என்னப்பான்னு சொல்ல மாட்டான். அங்கே வரும்போது அப்படி ஏஞ்சிக்குவான். அவனை அறியாமல் உன்னை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பயம் உண்டாகிற அளவுக்கு உன் ஆசை. எதிரில் பேச மாட்டான், உன்னை பத்தி எதிர நின்று உன்னை இப்படி கை காட்டி பேசுறது தைரியமே வராது. ஏன்னா வர 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 உன்னை உயர்த்தி உயர்த்தி மேலே. யூ ஆர் டிராவலிங் இன் த ட்ரெயின் பட் தட் ஃபெலோ இஸ் இன் த பிளாட்ஃபார்ம். ஃபார் 6 இயர்ஸ் தட் ஃபெலோ ஸ்டாண்டிங் ஆன் த பிளாட்ஃபார்ம் அண்ட் சேயிங் தட் ஈச் ட்ரெயின் த பாசஞ்சர்ஸ் தே ஆர் கோயிங் சம்வேர் எல்ஸ் பட் திஸ் ஃபெலோ ஸ்டாண்டிங் ரிமைன் த சேம் பிளேஸ் சேயிங் தட் பர்சன் திஸ் பர்சன் தட் பர்சன் பட் இஸ் இன் அம்பத்தூர் ஸ்டேஷன் ஃபஸ்ட் 20 இயர்ஸ். 20 வருஷமாக ஒரே ஸ்டேஷன்லேருந்து வண்டி போகிறதுல ட்ரிவாண்ட்ர வண்டி போச்சு, அந்த வண்டி போச்சு, இவன் போனான் அவன் போனான், நீ எங்கே போனேன், நான் இங்கேயே தான் இருக்கேன். சிலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறவ பற்றியெல்லாம் கையை காட்டி பேசியிருப்பான். 20 வருஷமாக அதே சோலையை பிந்தெருவு, அதே அந்த வாடகை வீட்டில் அவன் போனால் கூட போக மாட்டான், ஒட்டி பிடிச்சி ஒட்டிட்டு தொங்கிட்டு இருக்கிறான் அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, வெட்கப்படாதபடி, நிந்தையிலே இராதபடி, மற்றவர்கள் பார்வையில வெட்கப்பட்டு தலைகுனியாதபடி கதை சொல்ற, உன்னை வாழ வச்சு உயர்த்துவேன், நீ வர வர விருத்தி ஆயிட்டே போவேன். இப்ப இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். நீங்க வந்து மற்றவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன கொண்டு வராங்க, அந்த வார்த்தையில நீங்க கேட்க கூடாது. ராமேன் சொல்லுவோமே, வார்த்தையை படிச்சீங்க, யார் எது சொன்னாலும் எந்த வாசம் எந்த காரியத்தை கொண்டு வந்தாலும் தூக்கி போட்டு பிரயோஜனமானதெல்லாம் எடுத்துங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நிந்தையிலே தொடர்ந்து இல்லாதபடி நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே. இஷ்யூ என்னன்னா விசுவாசிச்சா போதும். எல்லாம் சொல்ல விசுவாசிக்கிறேன். திரும்ப சொல்லுங்க, படிப்போம் எபிரேயர் 8:12. நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும், அது என்னன்னு பார்க்கலாம். எபிரேயர் 8:12. ஏனெனில் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினைக்கவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனையெல்லாம் அவர் யோசிக்கல, உங்கள் தப்பு உங்கள் தவறு சார் நான் மன்னிச்சிட்டேன். ராமே சொல்லுவேன், பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாத்தையும் கற்று மன்னிச்சிட்டேன். அதனால் வேற யாராவது ஒருத்தவங்க வந்து ஞாபகப்படுத்திட்டு இருப்பான், அது அவங்களுக்கு அதான் வேலை. நீங்கள் அவர் மாதிரியே நினைக்க ஆரம்பிங்க. பிரச்சனை என்னன்னா ஒரு விபச்சார ஸ்திரியை கையமயமாக பிடிச்சி வந்தாங்க. ஆனால் இயேசுநாதர் கேட்டார், உங்களை யாரை பாவம் செய்யலையோ அவளை முதல்ல அடிங்கண்ணா. எவனும் அடிக்கலை, ஆனால் கூட அந்த ஜனங்க வந்து அவளை வந்து அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் சொல்றாரு, இவர் பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லிட்டாரு. இவன் கேட்குறாங்க, இவர் யாரு இவர் பாவத்தை மன்னிக்கிறதுன்னு கேட்குறான். நான் கருத்து சொல்றாரு, அவங்க இருக்கட்டும், அவங்க பேச்செல்லாம் நீ பார்த்துட்டு இருந்த நீ செத்து போயிடுவேன். நீ விசுவாசிச்சல்ல, அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த நாள் முதற்கொண்டு இயேசுவையே அவள் ஆராதித்தாள். நான் சொல்றேன் பெரியமானவங்களே, சொல்றாரு, உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், இனி நான் நினைவு கூற மாட்டேன். அதனால் இவங்க வாழ்க்கையில் நிந்தைகள் வந்தால், கஷ்டம் வந்தால், அல்லது குடும்பத்தில் வேறு விதமான சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னா கர்த்தர் என்னை தண்டிச்சுட்டு இருக்கான்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, மறந்துட்டார். எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒருத்தர் சொல்ல எல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. அது பழைய உடன்படிக்கையில், புது உடன்படிக்கையில் ஆணித்தரமாக சொல்லிட்டாரு, மன்னிச்சிட்டேன். அப்புறம் மறந்தே மறந்துட்டேன். நீங்கள் போய் மறந்ததெல்லாம் அவர் ஞாபகப்படுத்திடுவார். ஆண்டவரே 1974 ஆண்டவரே இந்த பாவத்தை செய்தேன்,
இந்த பாவத்தை மன்னி. கர்த்தர் சொன்னா, எப்போ மனுஷன் திரும்ப திரும்ப ஏன் அந்த கதையை கொண்டு, இல்லாண்டு எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை சாபமாக இருக்கு, நான் ஒருவேளை ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பல்பம் திருடனே அதுவாக இருக்குமா, ஆ கத்தாவே ஸ்தோத்திரையா ரெண்டு பல்பம் திருடிட்டு வந்தேயா, கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரப்பர் வேற எடுத்துன்னு வந்துட்டேயா, ஆனால் நான் இல்லவே இல்லைன்னு பொய் சாதனை சாதிச்சாண்டவர் மன்னிச்சுக்காண்டு. பார்த்தா வீட்டு பிரச்சனை மாறல, அப்படியே இருக்காங்க. ஒரு ரெண்டு வாரம் ஆன பிறகு யோசாண்டரே படம் போல காட்டுவீங்களாமே, என்னென்ன தப்பு பண்ணுன்னு தெரியல, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, மகளே கோழி குஞ்சு ஒன்று திருடிட்டு வந்தியே அதானே ஆண்டவர், நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன் ஸ்தோத்திரையா, கோழி குஞ்சு திருடின ஆண்டவரே என்னை மன்னியுங்க. தா இந்த மாதிரி முட்டாள்தனமான ஜபம்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தர் பாவத்தை எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு எதது செய்த எதது மறந்த எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துது, ஒவ்வொன்றா பணம் போட்டு காட்ட மாட்டார். இயேசு என் பாவங்களை மன்னித்தார், மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிரோடு எழுந்தார், அறிக்கை செய்த உடனே எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார், மறந்துட்டார். அதனால இப்ப நீங்க இந்த வாழ்க்கையில சில பிரச்சனை வந்தவொடனே அதை எதையும் கனெக்ட் பண்ணக்கூடாது, ராங் கனெக்ஷன் கொடுக்க கூடாது. அது ராங் கனெக்ஷன் கொடுத்தாலுமே மிஸ்ஃபயர் ஆயிடும், ஃபியூஸ் போயிடும், கண்ட ஒயர் எடுத்து வந்து எல்லாத்திலும் கொடுத்துடக்கூடாது, இதை தூக்கி அதில் இதில் தூக்கி கொடுத்தனா டம் டம் டம்னு வெடிக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை வந்து ஒருவேளை அதை செய்தனா இதை பண்ணனா ஏன் இந்த கத்த சொல்றாரு, நீ விசுவாசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, உன் பாவங்களை மன்னித்தேன், இனி நான் நினைவு கூற மாட்டேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷன் பாவம் செய்த உடனே கத்த சொல்றாரு, தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை கொடுக்குறேன், நீ வந்து மனம் திரும்புதலுக்கு உன்னை கொண்டு போகும், நீ கோயிலுக்கு வராமல் நிறுத்திடாது, பைபிளை தூக்கி போட்டு சபைக்கு வராமல் நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கோயிலுக்கு வர மாட்டேன், இல்லை இல்லை அது தப்பு, ஏன்னா நீங்கள் உங்களை குற்றப்படுத்துகிறேன், குற்ற மனசாட்சி உங்களுக்கு வருது, வரக்கூடாது, வெக்கப்படுத்தக்கூடாது, ஐசோலேட் பண்ணிடக்கூடாது, தனியாக போயிடக்கூடாது. தேவன் உங்களை மன்னித்தார், மறந்து விட்டார். எல்லாம் சொல்லுவோம், தேவன் என்னை மன்னித்தார், என்னை மறந்து என்னுடைய பாவங்களை மறந்து விட்டார், நினைக்கவே மாட்டார். நல்லா கையை தட்டி தேவனை துதிப்போமே. அவர் செய்து முடித்ததை விசுவாசிங்க. அப்போஸ்தலர் நடுவில் புத்தகம் 10:43 நம்ம படிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்ற தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். விசுவாசிக்கிறவன் எவனோ, எல்லாம் சொல்லும் எவனோ, என்னத்தை கொடுக்குறாரு, அவர் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு. அப்ப ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து இப்போ நமக்கு செய்தது என்ன, என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிட்டார். இப்போ நமக்கு நிந்தை நம்மளது இல்லை, எல்லாம் சொல்லும் நிந்தை என்னுடையதல்ல. ஆமாம் சாசு, உங்கள் குடும்பத்தில் சில காரியத்தை செய்து தலைகுனிவை கொடுக்கும்போது உடனே அது கத்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு வச்சுருக்காருன்னு சொல்லக்கூடாது, அது உங்களுது கிடையாது. நான் கவனிக்கிறீங்களா இல்லை, பிரதர் நான் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்க என் குடும்பம் அப்படி ஆகிப்போச்சுங்க, தலைகுனிவு ஆயிடுச்சு, நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, அது உங்களுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. உடனே சொல்லணும், பிசாசு இந்த வீட்டில் உனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு தலைகுனிவை கொண்டு வர உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு எதிர்த்து நிற்கிறேன். எது வரைக்கும் எதிர்த்து நிற்கணும், சூழ்நிலைகள் மாறும் வரைக்கும் நீங்க எதிர்த்து நின்றுகிட்டே இருங்க, கண்டிப்பா உன் கண்கள் அதிசயத்தை காணும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆமென். 1 தீமோத்தேயு 2:12 பவுல் இப்படி சொல்றாரு, வெக்கப்படாம இருக்கணும்னா அவர் எப்படி பேசுறாரு பாருங்க, நடுவில் படிக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அதுதான் பாயிண்ட், நான் யாரை விசுவாசிச்சிருக்கிறேன் என்பதை எனக்கு தெரியும், ஏன் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியணும். நல்லா கவனிங்க, பாஸ்டர் தெரியணும்னு போடல, விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று விசுவாசத்துக்குள்ள வந்த நீங்க, அவரை நம்பி அடைக்கலமாக ஓடி வந்த உங்களுக்கு தெரியணும். எனக்கு அன்பானது நான் சொல்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரே மெய்யான ஒரே தேவன், என் பாவங்களை மன்னித்தவர், என்னுடைய நிந்தையை சுமந்தார், என் வேதனையை ஏற்றுக்கொண்டார், நான் விசுவாசித்திருக்கிற என் தேவன் ஜீவன் உள்ள தேவன், அவருடைய பரிசுத்த சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, நான் ஒரு நாளும் இந்த சாத்தா என் சரீரத்தை தொட முடியாது, தீங்கு என் வீட்டில் வராது, வாத என் கூடாரத்தை அணுகாது, ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அப்போ நிந்தை மாறி வேதனையான சூழ்நிலைகள் வரும்பொழுது நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும்னா உங்களுக்கு நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்க எப்படிப்பட்டவரும் தெரியணும். உங்களுக்கு நீங்கள் ஒரு சபையை விசுவாசிக்கலை, ஒரு பாஸ்டர் நம்பி வரல, இயேசுவை விசுவாசிக்கிறீங்க,
நிறைய திருச்சபையில் அங்கே இருக்கிற பாஸ்டர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, விசுவாசத்தை வைக்கிறாங்க. அவர் ஜெபம் பண்ணுவாருங்க, அவர் பண்ணிடுவாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறேன், உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் நான். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது யார் என்றால், நான் விலகி காட்டுறேன், உனக்காக மரித்தவர், உனக்காக அடக்கம் செய்யப்பட்டவர், உனக்காக உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த நாமத்தை விசுவாசி தொழுது கொள்கிற எவனோ வெட்கப்பட்டு போகவே மாட்டான். அப்போ நீங்கள் விசுவாசித்திருக்கோம் இன்னும் தெரியணும், என்னை கைவிட மாட்டார், என் பாவங்களை மன்னிச்சிருக்கிறார், என் நிந்தையில் நான் போக மாட்டேன், அது என்னுடையது அல்ல, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சார் தெரியுங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார்னு எனக்கு தெரியும். என் தாய் கூட மறந்தாலும் என்னை மறக்க மாட்டார், சிங்கக்குட்டி கூட பட்டினி இருக்கும், ஆனால் எனக்கு தெரியும் என் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பர், எனக்கு குறைவே இருக்காது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:17 சார், இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். உங்க ரட்சிப்பு எப்படிப்பட்டதான் எல்லாம் சொல்லுங்க, நித்திய ரட்சிப்பு. சபையை குறித்து தீர்க்கதரிசனமா முதல்ல இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு தீர்க்கதரிசனம் 50 எடுத்து பார்த்தோம். அவரால் நம்ம சபை மக்கள் எப்படி இருப்பாங்க, இப்போ வந்திருக்கேன் உங்களை குறித்து எழுதப்பட்ட தீர்க்கதரிசன வசனம். அது அந்த ரட்சிப்பு எப்படின்னா, என்ன ரட்சிப்பு அது? நித்திய ரட்சிப்பு. எல்லாம் சொல்லுவோம், ஆமாம். ஆதாம் பாவம் செய்தான், பாவத்தின் விதம் மரணம் வந்தது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் மரணத்தை ருசி பார்த்தாங்க, அவங்களுக்குள்ள ஜீவன் வரல. ஒவ்வொரு முறையும் பாவத்தின் விளைவினாலே பலிகள் கொடுக்கப்பட்டிருந்தபடிய பாவங்கள் அவர்களிருந்து நிவர்த்தி ஆக்கப்படலை, அங்கே இருந்தது, இட்ஸ் பீன் கவர்டு, மூடப்பட்டுச்சு. ஆனால் இப்பொழுது இயேசு ஒரே தரம் பலியானதுனாலே இப்போ உங்களுக்குள்ள வந்திருக்க ஜீவன் என்னன்னா, நித்திய ஜீவன். நல்ல சத்தமா ஆமேன் சொல்லு, நல்லா சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. எந்த நேரத்தில் ஆமேன்னு சொல்லணும் நம்ம சபை விசுவாசிங்க நல்லா கற்றுக்கணும். நிறைய ஆவிக்குரிய பெந்தகோச சபையில் பார்த்துருக்கேன், எப்போ ஆமேன்னு சொல்லணும் தெரியவே தெரியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா, பஸ்ஸில் போயிட்டே இருந்தங்கா அப்படியே ஒரு நடுக்க மாதிரி வந்து தவறி கீழே விழுந்து உருண்டு போனேன், ஆமேன் அல்லேலூயா. என் பிள்ளைங்க ஒரே பாடு, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கம் வயிற்று போக்கு, என் புருஷன் வேற அடிச்சுட்டான், ஆமேன் அல்லேலூயா. சாசு உபத்திரம் ஏகப்பட்டது இருக்குது, ஆமேன் ஆமேன் அப்படின்னா என்னது, ஆமேன் அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்னு அர்த்தம். எந்த நேரத்தில் ஆமேன் சொல்லணும், ஆமேன்னா அப்படி ஆகட்டும் சொல்லுங்க. அப்போ என்னுடைய ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு, நான் சொல்கிறேன் நித்திய ரட்சிப்பு, அண்ணே நீங்கள் சொல்கிறீங்க அப்படி ஆகட்டும், ஆமேன். நல்ல கையை தண்ணி உனக்கு துதி. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒவ்வொரு வீட்டில் டிவி இருக்கிறது. பாஸ்டர் வேற மாதிரி சொல்றாரு, எல்லார் வீட்லையும் டிவி இருக்குது, நீங்க கண்டிப்பா என்னுடைய பிரசங்கம் மட்டும் நிறைய பேர் பிரசங்கம் கேட்குறீங்க, அதனால இப்ப இங்க பண்ற பிரசங்கமும் அங்கேயத்துக்கும் வித்தியாசம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். ரட்சிப்பு நித்திய ரட்சிப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா இப்ப கொடுத்திருக்கிற ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு, நித்திய ஜீவன். அதனால வேதம் சொல்லுது என்றென்றைக்கும், எப்பயாவது இல்ல, சதா காலமும், சில காலம் அல்ல, எந்த நேரமும் எப்பொழுதும் எந்த காலத்திலையும் இந்த ரட்சிப்பு நிமித்தமா நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். That's the point. இந்த மாதிரி வசனத்தை உள்ளத்துல நல்லா பதிய வச்சுக்கணும். என் ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு, சதா காலமும், எந்த காலத்திலையும், பணம் இருந்தாலும் இல்லாமல் போன காலத்திலும், உறவுகள் முறிந்தாலும், அன்பு தனிந்து போனாலும், யார் என்னை கைவிட்டாலும், என்னை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு நிமித்தமாய் ஒருபொழுதும் நான் தலை குனிஞ்சு நிற்கவே மாட்டேன், என் கர்த்தர் என் தலையை உயர்த்துவார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எல்லாம் சொல்லுவோம், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். திரும்ப சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். யாரு வெட்கப்பட்டு போக மாட்டான்? ரோமர் 10:11 சொல்கிறது, ரோமர் 10:11, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. எத்தனை பேர் கத்திர விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறா கையில உயர்த்தி சத்தமா ஒரு அல்லே லூயா சொல்ல விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? எல்லா காதை நல்லா கொடுத்து கேளுங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, கண்டிப்பா போக மாட்டீங்க. அல்லாஹ் சொல்லவும், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அநேக காரியங்கள், வெட்கப்பட வேண்டிய பல சூழ்நிலைகள் வந்தது. Those people never succeed.
கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்துறதுக்கு பல முறை பலவிதமான யுத்தத்தோட சாத்தான் தந்திரத்தோட வந்து உன் குடும்பத்தை கெடுக்கவும் உன் பிள்ளைகளை அழிக்கவும் உங்கள் வாழ்க்கையை வெட்கப்படுத்தவும் பொருளாதாரத்தை அழித்து கடன் வாங்கி உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பலவிதமான தந்திரத்தோடு வரான். உங்கள் நல்ல கவனிங்க, அவனால் வெற்றியே பார்க்க முடியாது. கர்த்தர் உன்னை தலைகுனிய விட மாட்டாரு. நீங்க பாருங்க, அவன் தலை குனிஞ்சு போவான். ரோமர் 9:33 சொல்லு, இதோ இடதுக்கான கல்லையும் தவறுதுக்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ வெட்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தாரு, ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தினால நீதியும் ரட்சிப்பையும் சம்பாதிக்கணும்னு பார்த்தான். அப்ப கிறிஸ்துவ இந்த உலகத்தில் அனுப்பினார் அந்த கண்மலையை, ஆனா அந்த கண்மலை மேல விசுவாசம் வைக்கல, மோசேயின் கொடுத்த அந்த கற்பனையில விசுவாசிச்சாங்க. அதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடறதுக்கான கல், அந்த கண்மலை அந்த சியோன்ல இருந்தது, அவங்களுக்கு அந்த இடரலா இருந்தது. They were trying to earn righteousness. அவர்கள் நீதியை சம்பாதிக்க முயற்சி எடுத்தாங்க, அவங்க சொந்த கிரியைகளை வச்சாங்க. ஆனா நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத கிறிஸ்துவானவரை கர்த்தர் அனுப்பி இந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத அந்த சியோன் கண்மலையை வச்சா அந்த கண்மலையே அவர்களுக்கு இடரலா இருந்தது. ஆனால் நமக்கோ அது நமக்கோ பாதுகாப்பை அளிக்கிற ஒரு மலையாகி மாறி என்னை பாதுகாக்குது, என்னை டிஃபென்ஸ் பண்ணுது. யாராவது கல் அடிச்சானா அவர் என்னை வந்து மூடி மறைச்சார், இப்ப நான் அந்த கண்மலைக்குள்ளே இருக்கிறேன், அதனால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். So anybody if they try to throw the stone on you, you know that you are in him. They are not stoning you, they are stoning God. எதுக்குள்ள இருக்கீங்க? உள்ள இருக்கான், வெளியில கல் அடிக்கிறான், உன் மேல விழாது, அந்த மலை மேல தான் விழும். அவர் மேல அடிச்சுட்டு இருந்தவர் சும்மா இருப்பார், நீ உத உத நல்லா உதன்றார், எவ்வளோ உதைக்க முடியும் உத, இது வந்து முள்ளு மாதிரி இருக்கும், இந்த முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு தான் நஷ்டம். அதை சொல்ல, உன்னை அடிக்க நினைச்சா நான் உன்னை மூடுவேன், இந்த கண்மலையானவர் உன்னை கவர் பண்ணிக்குவார். அப்போ ஒவ்வொரு அடியும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைங்க இருக்கும், பிள்ளைங்க தப்பு சின்ன சில நேரத்தில் அப்பா தெரிஞ்சு போச்சுன்னா கொம்பு எடுத்து அடிப்பாங்க. அந்த காலத்திலலாம் அப்படிதான், நீங்கள்லாம் இப்போ எப்படின்னு தெரியல. அடிக்கும்போது உடனே சில நேரத்தில் அம்மா ஓடி வந்து நம்மளை முடிக்கும், அடியெல்லாம் அது மேலே தான் விடும். அப்போ அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தா பையன் உள்ளே போய் டக் பண்ணிக்கிற அம்மா மடியில் போய் பூந்துவான், அது போட்டு அடி அடிச்சுன்னா அம்மா அப்படியே மூடி 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 வச்சுக்கும், ஒரு அடி கூட மேலே விழாது, எல்லாம் அது வாங்கிக்கும். நான் சொல்ல, அதை விட ஒரு பெரியவர் அடிக்கும் பொழுதும் உன்னை தூஷிக்கும் பொழுதும் உன்னை நிந்தையினாலே உன்னை ஜனங்கள் உன்னை காரி துப்பும் பொழுதும் ஒரு சிலர் கவலைப்படாத, நான் உன்னை மூடி வச்சிருக்கேன், ஒன்று கூட உன் மேலே விழாது. அதனால் நீங்கள் ஏன் தலை குனியணும்? எதுக்கு நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் போய் ஒரு மூலையில் போய் ஒதுங்கின்னு நான் இனிமேல் எதுவும் செய்கிற மாதிரி இருப்பது, நான் போகிறேன் பிரதர், நான் போகிறேன், எங்கே போக போகிறீங்க? இல்லை நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் இனிமேல் பைபிள் எடுக்க மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், அதனால உன் நிந்தை மாறிடுமா, உன்னுடைய வாழ்க்கை மாறுமா, ஜனங்க உன்னை கால் மிதி ஆக்குறாங்களா, அவங்க போட்டு உன்னை மிதிச்ச உடனே நீ எவ்வளோ வேணா மிதிச்சுக்க, இனிமேல் என்ன இருக்குது, நீ என்ன சரியா செய்யணும் சொல்ல போறீங்களா? அவன் முன்னாடி எழுந்திருக்கணும்னு சொல்றேன், மிதிச்சவன் பயப்படணும், உன்னை தூஷிச்சவன் வாய மூடணும், உன்னை ஒன்னு இல்லை நினைச்சவன் முன்னாடி நீ காரியத்தை செய்து முடிக்கணும். அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்படி வாழ்ந்து காட்டணும். முடியும் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துற இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப பிரச்சனை என்னன்னா விசுவாசம் இல்லாததுதான் பிரச்சனை. ஏன் வைக்கோ நின்ற விசுவாசிக்கல, என்ன விசுவாசிக்கிற, எனக்கா யாவையும் செய்திருக்கிறான். அல்ல நிந்த உங்களது கிடையாது. அப்ப நிந்த மாதிரி அப்படியே தலைகுனிவு மாதிரி வந்தவொடனே சொல்லணும், இல்ல 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 ஐ ரிஜெக்டிங் திஸ், இது என்னுடையதல்ல, கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன், இது என்னை வெட்கப்படுத்தாது, இது என்ன தலைகுனிவை கொடுக்காது, இது மாறும், சூழ்நிலை மாறும், உன் கணவன் மாறுவார், உன் மனைவி மாறும், உன் பிள்ளை மாறும், உன் குடும்பம் மாறும், வேலையில் உன்னுடைய நெருக்கம் மாறும், கடன் மாறும், தோல்வி மாறும், பயம் மாறும், திகிலு மாறும், அஞ்சி நடந்த வாழ்க்கை மாறும், கை நீட்டி வாழ்ந்த வாழ்க்கை மாறும், என் தேவன் உன்னை உயர்த்தி மேலே கொண்டு வருவான்.
எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். God is good. கர்த்தர் மிகவும் நல்லவர். வேதத்தை இதை மாதிரி படிக்கும் பொழுதே உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். நமக்கு செய்த நன்மைகள் மிக பெரியது. நீங்க ஆசீர்வாதமா வாழணும்னா ஆல்வேஸ் தி பீப்பிள் ஆர் தேர். சம் பீப்புள் தே டோன்ட் ஹவ் எனி ஒர்க். வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஒரு அமைதியாக குடும்பம் போயிருந்தா அது உள்ள பூந்து ரெண்டு ரெண்டு கெடுதி செய்து வந்த பிறகு அவங்க நிம்மதியாயிடும். நீங்க உடனே அவங்கள மாதிரி ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது, அவங்கள மாதிரி நடக்கக்கூடாது. கண்டுக்காது, இக்னோர் தட், இக்னோர் பண்ண. இல்லை பாஸ்டர், எங்க வீட்டில் வந்து இப்படிலாம் பேசிட்டு போயிட்டாங்க. இருக்கட்டும், அதையே நீங்க எடுத்துக்கிறீங்க. கர்த்தர் வார்த்தையை பாருங்க, அவங்க சொன்னது நடக்காது. ஏன் தெரியுமா? ஒரு பக்தி வைராக்கியமா வாழ்ந்த ஒருத்த பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படி அவங்களை நினைச்சிட்டு இருக்கான். சோ இந்த திஸ் லேடி ப்ராஸ்டியூட் வுமன். சோ அவன் வந்து என்ன பண்றான், அந்த பிக்சர் பழைய காரியத்தை கொண்டு வந்து அவன் மேல வைக்கிறான், வச்சுட்டு சொல்றான், நீ நான் பாக்குற மாதிரி நீ பார்க்கலையேன்றான் இயேசுநாதர். We all know this woman, who is she? But if you are a real prophet, you would have known. கண்டிப்பா உனக்கு தெரியணுமே என்றான். உனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன், நீ பாக்குற மாதிரி நான் பார்க்கல. அவன் காதுபட சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பிறகு சொல்றாரு, நீ அப்படி விசுவாசம் இல்ல, இவன் கண்ணு முன்னாடி நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். என கண்மாணவர்களை நான் சொல்லுகிறேன், நமக்கு தேவை ஒன்னே ஒன்னுதான், என் பாவங்களை மன்னித்தார், என் மீறுதலை நீக்கியிருக்கிறார், வியாதிகளை அகற்றியிருக்கிறார், சாபத்தை தொலைச்சிருக்காரு. இந்த சாபம் கடை குடும்பத்தில் இருக்குது, நான் எப்படி தலை குனிஞ்சு வாழ்வேன் கிடையாது, மாறும். கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை, நாலு பேர் என்னை பார்த்துட்டு சொல்லிட்டு போறாங்க, உனக்கு பிள்ளை இல்லையான்னு. இப்படி நிந்தையில வாழ மாட்டேன், ஏன்னா அந்த சாபத்தை இயேசு சுமந்து தீர்த்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனமாகிய அந்த கூட்டத்தில் மலடி என்பதே கிடையாது, என் வாழ்க்கையில மலட்டு தன்மை இல்லை, இந்த நிந்தைய நான் சுமக்க மாட்டேன், கண்டிப்பா எனக்கு கர்த்தர் குழந்தைய கொடுப்பாரு. இந்த கர்ப்ப பைய கர்த்தர் உண்டாக்குற நோக்கமே உள்ள குழந்தை இருக்கிறதுக்கு தான். டாக்டர் சொல்லியிருப்பார், சுருங்கி போச்சு, சரியில்லை, உள்ள கட்டி இருக்குது, வராது, நம்பாத. அது அவங்க ரிப்போர்ட், அதை வச்சுட்டு இப்படியே பிடிச்சிட்டு இதுதான் நான், இதுதான் நான் சொல்லாத. வசனத்தை பிடிச்ச சொல்லு, கர்த்தருடைய பிள்ளைய நான் பெற்றெடுப்பேன், எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன். அதே மாதிரி கடன் தொலை இருந்தா சொல்லுங்க, அவங்க ஒரு பணத்தை கொடுக்குறாங்க, நீ கடங்காரி, கடங்கார, அவ்வளவுதான், உன் குடும்பம் மூழ்கி போச்சு. நீங்க சொல்ல, இல்லை 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 இல்லை, நான் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பேன், அநேக ஜாதிகளுக்கு முன்பாய் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருப்பேன், என் நிமித்தம் தரித்திரமானார், நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாறினேன். பிடிச்சுக்க உறுதியா. குடும்பத்தில் பிள்ளைகளால் உனக்கு அவமான நிந்தைகள் ஏற்பட்டால் சொல்லணும், பிள்ளையோட சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீர கர்த்தாவே. இன்னைக்கு தலை குனிஞ்சு நிற்கிற, ஆனால் இது என்னுடைய முடிவல்ல, என் நிந்தை மாறும். கணவனால் ஒருவேளை நிந்தையை அனுபவிச்சு சில நேரத்தில் சில குடும்பத்திற்குள்ள ஆவறது உண்டு, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த ஆள் குடிச்சிட்டு ரோட்டில் உருண்டு பிறந்து கிடப்பான், அது பார்த்துட்டு ஒருவேளை நீ கலங்கி போய் நின்றுதான். இன்னைக்கு நான் உனக்கு கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எல்லாம் கண்டிப்பாக மாறும், கண்டிப்பா அது மாறும். அவங்க சொல்லுவாங்க, இது இதெல்லாம் உருப்படுமா, இதெல்லாம் சரியாவாது அப்படின்னு அவங்க சொன்ன அதை பிடிச்சிங்க, அப்படியே எடுத்து வச்சுக்கின்னு சொல்லிட்டாங்க பிரதர், அந்த வார்த்தையை கொடுங்க பிரதர், ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டிடாத, சொல்லணும், அதை நீ வச்சுக்கோ, உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணும். இயேசுதாசர் சொன்ன மாதிரி சொல்லணும், பரிசேயங்கிட்ட சொன்னார், இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அந்த விசுவாசம் அவளுக்கு இருக்கு. அதே மாதிரி என்னுடைய விசுவாசம் இருக்கு, என் புருஷனை கர்த்தர் ரட்சிப்பார், என் மனைவியை ரட்சிப்பார், என் பிள்ளையை ரட்சிப்பார், என் சொந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் காரியத்தை செய்வார். அப்போ நான் என்ன பண்ண போறேன், இனிமேல் நான் வெட்கப்பட மாட்டேன், போய் எல்லாருக்கும் சொல்வேன், இன்னைக்கு புறப்பட்டு போறேன், ரெண்டு பேருக்காக சொல்வேன், ரெண்டு பேருக்காக சொல்லணும். இல்ல பிரதர், நான் சொன்ன பிரதர் கேட்க மாட்டான், எத்தனை பேர் இருக்கிறான், அவனும் விட்டுட்டு உன்னத்தே சொல்லு. இன்னைக்கு ஓயக்கூடாது, உன் வாய் எதாவது நடு நடுவில் ஆளுங்க வந்துட்டே இருப்பான், பிரச்சனையோட வந்து கேட்பாங்க, மாதிரி இருக்குது பிரதர்,
நீங்க வந்து அப்படியே மழுப்பின்னு தடுமாறிட்டுலாம் பேசக்கூடாது. கர்த்தர் நல்லவருங்க, பேசும்போது கான்பிடண்டா சொல்லணும். உன்னை ரட்சித்தது உண்மையா இருந்தா அதே அனுபவத்தை சொல்லு. என்ன மாத்தினாருங்க, உனக்கு மாற்றுவார். மாறுமாலாம் சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பா 100% என் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வா சொல்லுங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, தினமும் சொல்லுங்க, போராட்டத்தெல்லாம் சொல்லுங்க, சொந்தக்காரர்களாம் சொல்லுங்க, நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லு. ஆமென். அவர் மட்டுமே தேவன், அவர் இரட்சகர் என்பதை அறிவிப்போம், தொடர்ந்து செய்வோம். இந்த வட சென்னையை கர்த்தருக்கு நாம் சொந்தமாக்கிஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. நீ சொன்னபடியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். வெட்கப்பட்டு போக மாட்டோம், பதிலை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்புடைய ஐக்கியம் சந்தோஷம் ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே, உன் எல்லையை நீ கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.